ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அமினா சமையல். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான சூப்பரான குலாப்ஜாம் தான் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீ பாருங்கள் எல்லாம் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான குலாப்ஜாம் எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். குலாப்ஜாம் பண்ணுறதுக்கு குலாப்ஜாம் மிக்ஸ் பவுடரு 300 கிராம் ஆட் பண்ணுறேன். இதோட 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 டம்ளர் காய்ச்சின பால், காய்ச்சி நல்லா ஆற வச்சிருக்கிற 1 டம்ளர் பாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் பால் ஊற்றி. நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசையணும். பாருங்கள் நல்லா பாலோடு மிக்ஸ் பண்ணதுனே இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஊற்றினாங்களே போதும். நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா குலாப்ஜாம் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பிசைறது தான் இருக்குது குலாப்ஜானு. பாருங்க நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதோ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சதுமே ஒரு மூடி போட்டு பாருங்கள் மாவு பாருங்கள் ஒட்டலை. பாருங்கள் மாவு பாருங்கள் எதிரி ஒட்டம் நல்லாயிருக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. சரி 1 மணி நேரம் வேண்டாம், 10 நிமிஷம் ஊறினா போதும். சர்க்கரை பாகு காய்ச்சலுக்கு நான் பாருங்கள் சர்க்கரை 300 கிராம் மாவுக்கு 3/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அதாவது இந்த கிண்ணத்தில் இந்த அளவுக்கு சர்க்கரை இருக்க 3/4 அளவு. இதோட 1-2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம். பாகு காய்ச்சலுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அது சர்க்கரை ஆட் பண்ணிடுங்க. 3/4 கிலோ சர்க்கரை, அந்த சர்க்கரை கலவை எந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு தண்ணியில் வந்து நல்லா சர்க்கரை வந்து நமக்கு கரையணும். சர்க்கரை பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு பதமெல்லாம் முக்கியம் இல்லை, கம்பி பதமெல்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ இதில் தட்டி வச்சுருக்கிற 2 ஏலக்காய் இதில் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எசன்ஸ் வேணுன்னா நீங்கள் இதில் கலர் வேணால் சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாட்டினா விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் எல்லா மாவுலேயும் உருண்டை பிடிச்சாச்சு, மொத்தம் 60 உருண்டை வந்திருக்கு. பாருங்கள் விரிசல் இல்லாமல் நம்ம பிடிச்சிருக்குறோம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற மாவை இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியிருந்தேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ரொம்ப பிளாக் ஆகாமல் ப்ரௌன் கலர் வந்ததுமே எடுத்துருங்க. பாருங்க எண்ணெயில் பொறிச்சது அப்படியே நம்ம சர்க்கரை பாக்கில் போட்டுருங்க. உடனே போட்டுருங்க. மீதி இருக்கிற உருண்டையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. எல்லா உருண்டையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுமே இந்த மாதிரி சர்க்கரை பாக்கில் போட்டு 1-2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குலாப்ஜாம்லாம் நல்லா சர்க்கரை பாகு கூட நல்லா ஊறி இருக்கு. பாருங்கள் இப்போ இதை எடுத்து வேறொரு பிளேட்டில் போட்டுக்கலாம்.
பாருங்க குலோப்ஜாம் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா நல்லா இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க நம்ம பொரிச்சதுமே சூடாத சக்கரை பாக்கல போடும்போது குலோப்ஜாம் நல்லா வெந்துரும் சாஃப்ட்டா இருக்கு பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி